கார்போஸ். வணக்கம். இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யாராக இருக்க வேண்டும் அல்லது யார் வருவார் என்கிற கருத்து கணிப்பு முடிவு பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஊடகமான தினத்தந்தி எடுத்த கருத்து கணிப்பில், அதாவது புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 எம்பி தொகுதிகளிலும் 2500 மக்கள் வீதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில், ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று 70% மக்களும், மோடி பிரதமராக வர வேண்டும் என்று 29% மக்களும், மீதம் இருக்கக்கூடிய 1% மற்றவர்கள் என்றும் கருத்து கணிப்பில் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதனால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தென்னிந்தியாவில் 1 சீட்டும் அவர்களுக்கு கிடைப்பது மிக அரிதாகிவிட்டது. இந்த கருத்து கணிப்புகளின் முடிவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பாஜகவுடைய தோல்வி கண்டிப்பாக உறுதி செய்யப்படுகிறது. கருத்து கணிப்பு மட்டுமல்ல, இப்ப ரீசெண்டா வந்து பெங்களூருவில் நடந்த எதிர்கட்சி கூட்டணி, 26 எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன பாஜக கூட்டணியை முறியடிப்பதற்காக. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் சேர்ந்து மொத்தம் 26 கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. மேற்கு வங்கத்தின் மம்தா பானர்ஜி, டெல்லியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால், நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ் என்று எதிர்கட்சியினுடைய கூட்டணியின் பலம் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. 26 எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் என்ன நடக்கப் போகும் அப்படிங்கிறத அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடியினுடைய ஆட்சி அடுத்த பாராளுமன்ற தேர்தலுடன் முடிவுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த 26 எதிர்கட்சிகள் சேர்ந்து அந்த கூட்டணிக்கு ஒரு அருமையான பெயரும் பெற்றுள்ளனர், அது இந்தியா. அது எதன் சுருக்க வடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ். இதை ஒட்டுமொத்தமாக சேர்த்தால், அதாவது சுருக்கி பார்த்தால், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தங்களுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய முன்னேற்ற வளர்ச்சி கூட்டணி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லிக்கலாம். இதுதான் எதிர்கட்சிகளுடைய பெயராக இருக்க வேண்டும். பெயர் வைத்தவன் யார் என்று தெரியவில்லை, ஆனால் வைத்திருப்பது மக்கள் மனதில் பதியும்படியாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இனி எதிர்கட்சியினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா அப்படின்னு சொல்லும். அது மட்டுமல்ல, பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் பாஜகவினுடைய வீழ்ச்சி உண்மைதான், பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது அப்படிங்கிறதும் இப்போ செய்திகள் எல்லாம் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. பாஜகவும் சும்மா இல்ல, அதிமுகவினுடைய கூட்டணியை சேர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, கிருஷ்ணசாமியினுடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் பாஜகவிற்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளும் பாஜகவிற்கு ஆதரவாக இருந்த வண்ணம் இருக்கின்றன. என்றால் போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக நின்று எப்போதும் வெற்றி பெறவில்லை, அவர்களும் கூட்டணி கட்சி தான் சார்ந்திருந்தார்கள். இதுல உத்தரப்பிரதேசத்தில் போன முறை 2 சீட்டுகளை பெற்ற அப்னாதளம் கட்சி பாஜகவின் கூட்டணியாக இருந்தது. இந்த வருடம் காங்கிரசுடன் சேர்ந்து எதிர்கட்சியினுடைய அணியில் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இது உத்தரப்பிரதேசத்தில் அப்னாதளம் வெற்றி பெற்றால், அதாவது 2-3 சீட்டுகளை வெற்றி பெற்றால், அதுவும் பாஜகவிற்கு பேரடியாக போய்விடும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. என்னவாக இருந்தாலும் கருத்து கணிப்பின் முடிவுகள் பாஜக தோல்வியை தழுவும், அதாவது வெற்றி பெற்றாலும் கூட அந்த அளவுக்கு, அல்லது போன பாராளுமன்ற தேர்தல் போன்று இருக்காது, மிக போராடி கடுமையான போராட்டங்கள், இந்துத்துவா மதக்கலவரம் போன்று பிளவுவாதத்தை ஏற்படுத்தி மக்களை ஒன்றிணைத்தால் மட்டுமே உண்டு அல்லாமல், எதிர்கட்சிகள் சேர்ந்து விட்டார்கள். இனி பாஜகவிற்கு கனவுகள் கூட மிக பெரிய அளவில் கொடூரமாக இருக்கக்கூடும். அதனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.